ஹலோ லண்டன், இளவரசர் சார்லஸ் கிட்ட கொடுப்பா. நீ கொடுப்பா, நான் அர்ஜென்டா பேசணும். ஹலோ சார்லஸ், குட் மார்னிங். நீங்க இந்த வேல்ஸ் பேலஸ விலைக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அதை ஏன் வேற நாட்டுக்காரன்னு கொடுக்குறீங்க? நோ 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 நோ, அதை நானே வாங்கிக்கிறேன். ஆமா, மார்னிங் 11:30 நான் லண்டன்ல இருப்பேன். பிரேக்ஃபாஸ்டுக்கா? நோ 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 நோ, என்னவா? நீங்க பணத்தை பாடி கார்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்குங்க. செல்வி மூ, உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேங்க. டேக் இட் ஈஸி. புருனே சுல்தானுக்கு நான் 1000 கோர்ஸ் கடனா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். டார்லிங்ஸ், தாத்தா ஒரு பிளேயிங் கிஸ் கொடுங்க. சாப்பிடு. ஹலோ, அந்த 10 குளோரா? டோன்ட் வரி, நாளைக்கு அனுப்பிச்சிடறேன். நோ ப்ராப்ளம். ஏ பார்ட்னர், நேத்து அவ்வளவு பெரிய பார்ட்டி வச்சீங்களா, என்ன கூப்பிடவே இல்லையே. அது ஒன்லி லேண்ட்லார்ட்ஸ் பார்ட்டி மேன். உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நோ அட்மிஷன். கெட் அவுட். கெட் அவுட்டா? கெட் அவுட்னா எப்படியா சொல்லலாம்? எப்பா, இந்த மீன மாசத்துல எங்க இருக்கு? தெரியாது சார். நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ நல்ல. தெருவுல ஒருத்தரையும் காணோம், எவங்கிட்ட கேக்குறது? ஒருத்தர் நிக்கிறான். ஆமா, ஆமா. இது எத்தனைங்கண்ணா? ஒண்ணுங்கண்ணா. இதுங்கண்ணா? ரெண்டுங்கண்ணா. கவலைப்படாதீங்க, இன்னும் சுயநனவாட தான் இருக்கிறேன். தலையில தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு. உடனே ஆஸ்பத்திரி சேர்ந்துருக்கீங்கன்னா நான் பொழைச்சுக்குவேன். அதுதானே கூடாது. சீக்கிரம் விடுறே. இங்க காணோம், மறந்துட்டானா? உன்னை பாத்துக்கிறடா. பாடி கேர்ள்ஸ், வீட்டுல போற பணத்தை. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா பேசினானா ஜாஸ்தி? இன்ஸ்பெக்டர், இவன் தான் பாத்திர வியாபாரி, இன்டர்நேஷனல் டுபாக்கோர். டேய், நான் போட்ட சால்ட் தின்றுருக்கேன், நன்றி இல்லாம பேசாத. இன்ஸ்பெக்டர், நான் பெரிய பிசினஸ் மேக்னேட், என்ன டச் பண்ணா ஐநா சபையில் 5-6 நாடுகள் கேள்வி கேட்கும். ஜாக்கிரதை. இங்க நீ என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா கஸ்டடின்னு ஒண்ணு இருக்கு, அங்க நாங்க மட்டும் தான் பேசுவோம். இங்கேயே போனி பண்றதுக்கு முன்னால வண்டியிலே பாத்திரம் பொம்பளைகளா சேர்ந்து ஈயம் பூசிடுவாங்க. செருப்படி வாங்கறதுக்கு முன்னால செட்டில் பண்ணிரு. சிட் பண்டுக்கார எந்த காலத்துலடா செட்டில் பண்ண பைத்தியக்கார? சீட் பண்றதுக்கு பேர் தான்டா சிட் பண்டு. ஓஹோ, அவ்வளவு ஈஸியா நீ ஏமாத்தலன்னு பாக்குறியா? சட்டத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏன்டா இப்படி இழிச்சு வயனாவே இருக்கீங்க? போலீஸ் கோர்ட் ஜெயிலு எல்லாத்துலயும் பணம் தாண்டா பேசுவோம். போலீஸ்கார யோகிமா இருக்கான்னு வையே, கஸ்டடியில் வச்சு ரெண்டு தட்டு தட்டு வா. உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி ஐசிவால அட்மிட் ஆயிருவேன். ஜட்ஜி யோகிமா இருக்கான்னு வையே, ஒன்லி 6 தண்டனை, தட்ஸ் ஆல். அட, 6 உன்ன விட்டுருவாங்களா? இடியட், இந்தியன் பீனல் கோட் தெரியுமா உனக்கு? 700 ஏமாத்தினாலும் 7,000 ஏமாத்தினாலும் எல்லாமே 100 சீட்டிங் தான் வரும். ஒன்லி 6 தான் தண்டனை. நான் உள்ள போய் கஷ்டப்படுவேன் நினைச்சியா? உன்ன மாதிரி சட்டத்தை மதிக்கிறவன் தான்டா உள்ள போய் கல் உடைக்கணும், களி சாப்பிடணும். என்ன மாதிரி பிசினஸ் மேக்னெட்டுக்கெல்லாம் அது பிரான்ச் ஆபீஸ் மாதிரிடா. எல்லாத்தையும் ஏமாத்திரலாம், ஆனா ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே காசு கொடுத்தாங்களே ஏழை ஜனங்க, அவங்க எல்லாம் கல்லாலேயே அடிப்பாங்க, பரவாயில்லையா? ஜனோபகாரம் பொதுச்சேவன் வந்தா இதெல்லாம் சகஜம்டா. மத்த விஷயங்கள் நான் ஜெயில இருந்து வந்து மீட்டிங் போட்டு பேசுவேன், கட்டாயம் வந்து கேளு. பட் என்னுடைய அடுத்த லட்சியம் பாலிடிக்ஸ் தான். எனக்கு இன்ஸ்பெக்டர், ஏ டைம் ஆனா விஷயம் வேஸ்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் தி ஜீப். ஏ ஆர்மா, ஓபன் தி டோர். தேங்க் யூ. உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுத்துறாரு. போ, ஜாஸ்தி பேசியே சாவான் இந்த மனுஷன். ஆமா, பெரிய தலைவர் போறாரு.